தனது தம்பியின் மகனை தோளில் தட்டி தூங்க வைத்து கொண்டிருந்தான் அவன் அகிலன். முகத்தில் தீவிரம், கண்களில் காதலுக்காக யாசகம் என ஆளே பாதியாய் இருந்தவனை பார்க்க பார்க்க அவளுக்கு மனம் வலித்தது. ஒரு வருடமா இரு வருடமா அகிலன் மீது அபிநய் அவளுக்கு 9 வருடங்களாக ஒரு தலை காதல். அவள் தன் பக்கம் வரும்போதெல்லாம் ஓட ஓட விரட்டினான் அகிலன். சூடான வார்த்தைகள், சலிப்பான பாவனைகள் என அவளையும் உதறிடத்தான் அவனுக்கு 1000 வலிகள். அதனால் அவளுக்குள்ளும் எண்ணிலடங்க வலிகள், மறுத்து போயும் மறக்க முடியாமல் போன நாட்கள் எண்ணற்றவை. இதில் ஒரு கொடுமை யாதனில் அகிலனுக்கும் அபிநயா மீது காதல் உள்ளதென்பதை அவள் நன்கறிவாள். எங்கோ தவறு நடந்துவிட்டது. காலமும் கடமையும் அவர்களை தள்ளி நிறுத்தியது. இன்று தன் கடமைகளை முடித்துவிட்டான் அகிலன். தம்பிக்கு பொறுப்பான அண்ணனாக திருமணம் செய்து வைத்து விட்டான். சொந்த வீடு இருக்கு, அடக்கமாக ஒரு கார் இருக்கு. அவன் படிப்புக்காக பெற்றோர் வாங்கிய கடனையும் கட்டிவிட்டான். இனி அவன் வாழ்க்கை அவனோட கையில் தான். ஏதோ சொல்ல முடியாத ஏக்கம் நிறைஞ்சிருக்கு அவனோட மனசுக்குள்ள. ஒரே ஒரு முறையாவது அவனோட காதலை வெளிப்படுத்திவிட்டு தன்னோட கடமையை சிறப்பாக செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிறது அபியோட வாதம். என்ன புரிஞ்சுக்க மாட்டியா அபி? புரிஞ்சனால தான் நான் பொறுமையாக பேசிட்டுருக்கேன் அகிலன். பற்களை கடித்தபடியே அவனிடம் உரைத்தாள் அவள். மென்மையாக புன்னகை புரிந்தான் அகிலன். அவளோட கோபமும் தான் எவ்வளவு அழகு. இன்று மட்டுமல்ல, அவன் அலட்சியமாக நடித்து அதனால் அவள் முகம் சிவக்கும் விதத்தை அவன் ரசிக்காமல் இருந்ததில்லை. அதே சமயம் அவளோட கோபம் அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். பல நாள் இரவுகளில் உறங்காமல் புலம்பியிருக்கான். என்ன செய்து கொண்டிருப்பாள் என்னவள்? ரொம்ப கோபமோ? இனி பேச மாட்டாளா? ஒரு மெசேஜ் அனுப்பிவிட மாட்டாளா? சின்ன குட் நைட் வாழ்த்து கூட வரவில்லையே. வெறுத்து விட்டாளா? இனி வரவே மாட்டாளா? என்னை நேசிக்க மாட்டாளா? கடவுளே, என்னோட கடமைகளை நிறைவேற்ற என் மனசை கல்லாக்கி விட்டாயே. இதுக்கு நீ எனக்கு இதயமே இல்லாமல் படிச்சிருக்கலாமே அப்படின்னு நிறைய நாள் புலம்பியிருக்கான். அகிலனுக்கு ஒவ்வொரு இரவும் ஒரு யுகம் மாதிரி தான் போயிருக்கு. அகிலனோட முகத்தை கூர்ந்து நோக்கினாள் அபி. லேசாய் புன்னகைக்கிறான், எதையோ யோசிக்கிறான், மனசு வாடுறான். ஏனடா இத்தனை வேதனைப்படுகிறாய்? என்னை மனது கொள்ளடி என நீ கட்டளையிட்டால் ஏற்காமலா போய்விடுவேன்? அவளோட உள் மனத்தின் கேள்வி அவளையே ஸ்தம்பிக்க வைக்கிறது. அகிலன், சொல்லு. நீ தான் பேசுறேன்னு நம்ப முடியல. இந்த காதல் உன்கிட்ட அப்போ இல்லையே, தவிப்பாய் அவள் வினவவும் அவன் கண்களில் கோபம். ஐ மீன், அப்போதெல்லாம் நீ வெளிப்படுத்தலைன்னு சொன்ன, இப்போ மட்டும் என்று அவள் சமாதானமான புறா பறக்கவிட அவன் இறுக்கமான முகபாவத்தை கைவிட்டு சிரித்தான். இது இந்த நிதானம் தான் என்னை பயமூர்த்தி வைக்குது. நிஜமாகவே நீ தான் பேசுறியா? இது நீ இல்லையோ? நாளைக்கே நீ மனசு மாறி எனக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம். நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் காதலிப்பேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? அதனால தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன் என்றான் அகிலன். பாத்தியா பாத்தியா, இப்போ கூட உனக்கு என் மேலே காதல் இல்லை. என்ன தாண்டி வேணும் உனக்கு அப்படிங்கிறான் அகிலன். நீ தான், நீ மட்டும்தான். ஆனால் உன்னை, உனக்காக தான் வேணும் எனக்கு. காலேஜ் முடித்ததுமே வீட்டு சுமை ஏற்றுக்கிட்டு என்னை விரட்டின அகிலன் கண்ணிலே நிற்கிறான். அப்போவே உன்னை பைத்தியம் மாதிரி லவ் பண்ண தெரியுமா என்று அவளின் கண்களில் கண்ணீர் துளிகள் திருத்தி விழுந்தன. எனக்கு நீ எப்பவும் வேணும். என்ன பெரிய லவ்வு கிவன வசனம் பேசுகிற? நம்ம லவ்வில் நான் தான் சீனியர் தெரிஞ்சுக்கோ. நான் தான் உன்னை அதிகம் நேசிக்கிறேன் என்றால் கொஞ்சம் குரலில் அபி. சொல்லவில்லை அவன் தனது ஆழமான காதலை. தோற்றுப்போக ஆசைப்பட்டான். அப்படியாவது அவள் மனம் மாறட்டுமே. சரி, உண்மைதான், நீ தான் என்னை ரொம்ப நேசிக்கிற. எப்போவாச்சும் வாழ்க்கை தருவியா எனக்கு? சிரிப்புடன் அகிலன் கேட்டுட்டு அவன் மார்பில் தஞ்சமடைந்து தன் போய்கோபத்தில் தோற்றாள் அபிநயா. இருவரின் தோல்வியில் காதல் ஜெயித்தது. சுற்றுமிலை சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஸ்டோரியோடு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அன்டில் பை பை ஃப்ரம் சுடர்.